வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு இன்ஃபர்மேஷனை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த போலிங் பூத் அதாவது எந்த வாக்குச்சாவடியில் உங்கள் ஓட்டை போடணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ புதுசாக ஏதாச்சும் ஓட்டர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கரெக்டாக பதிவாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓட்டர் ஐடி கார்டு இன்ஃபர்மேஷனை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ELE எலக்ட்ரோல் சர்ச் .in அப்படிங்கிற சைட்டுக்கு போயிருக்கோங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது, இது வந்து இந்தியன் தேர்தல் ஆணையத்தோடைய ஒரு வெப்சைட் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷனை வந்து ஆன்லைனில் அப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர், இது ஆணாக இருந்தால் அவங்க அப்பா பேர், பெண்ணாக இருந்தால் திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட பேரை வந்து இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். எந்த மாதம், எந்த தேதி, அதுக்கப்புறம் உங்கள் பாலினம், எந்த ஜெண்டர் செக்ஸுவல் அப்படிங்கிறது என்னென்னு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த மாநிலத்தில் வசிக்கிறீங்க, எந்த ஸ்டேட்டில் வசிக்கிறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த மாவட்டம், அதுக்கப்புறம் எந்த சட்டமன்ற தொகுதி, அசம்பிளி கான்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கேப்சா கொடுத்துருக்காங்க. இதை வந்து இங்கே என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் இது டேட்டா வர வரைக்கும். இப்போ நான் சர்ச்சின் கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஓட்டர் ஐடியோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்துருச்சு. என்னோடய ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, என்னோடய பேர் என்ன, வயசு என்ன, எங்கள் அப்பா பேர் என்ன, அப்புறம் நான் எந்த ஸ்டேட்டில் வசிக்கிறேன், எந்த டிஸ்ட்ரிக்கு, நான் வந்து எந்த இடத்துல எந்த ஸ்கூலில் போய் நான் என்னோடய வாக்கை போடணும் அப்படிங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே இதில் வந்துச்சு. இதை யூஸ் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக எலெக்ஷன் கார்டில் வந்து எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். புது வாக்காளராக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் நான் என்னோடய ஓட்டை போடுறது அப்படிங்கிறத வந்து இதிலையே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து எங்கே போய் ஓட்டை போடணுங்கிறத இதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எந்த ரூமில் போய் ஓட்டை போடணும், எந்த அது எந்த பக்கம் பார்த்துருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு இது எல்லா தகவலுமே இதில் கொடுத்துருக்காங்க. வியூ டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தனியாக பக்கத்தில் ஒரு டேப்பில் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ஓட்டர் ஐடி கார்டோட ஃபுல் டிசைன் டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எங்கே ஓட்டு போடணும், என்றைக்கு ஓட்டு போடணும், உங்களோட டேட்டா வந்து கடைசியாக என்றைக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு, இது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தானா அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த டேட்டா வந்து ப்ரிண்ட் அவுட் PDF-ஆகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து PDF-ஆக டவுன்லோட் ஆகும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அதாவது நான் வந்து இப்போ வேறு ஊருக்கு போயிட்டேன், என்னோடய நான் வந்து அந்த ஊர்லேயே ஓட்டு போடணும் அப்படின்னா அதுக்கான எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதே தொகுதியில் தான் இருக்கேன், ஆனால் நான் வேறு இப்போ வீட்டுக்கு போயிட்டேன், வேறு இடத்துல இருக்கேன், நான் வந்து போலிங் பூத்தை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஓட்டர் ஐடி கார்டில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட போலிங் பூத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் வேறு ஊருக்கு என்ன அந்த போலிங் பூத்துக்கு உங்களோட ஓட்டை வந்து மாற்றிக்கலாம். இது வரைக்கும் ஓட்டர் ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதே போல் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்டில் தெரிவிங்க. நீங்கள் எங்களை ஏதாச்சும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாக்கள் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.